டைட்டிலெலாம் பார்த்துருக்கோம். குஸ்கா, இந்த குஸ்கா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு எம்ஜிஆர் ஞாபகம் தான் வரும். ஏன்னா சாப்பாட்டில் எவ்வளோ வெரைட்டிஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட தான், அவர் மூலயமா அவருடைய சமையல்காரங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 சமையல்கார் எம்ஜிஆர் வீட்டில். ஏன்னா எம்ஜிஆர் தோட்டத்திலேருந்து ஜாகவர் தங்க வேறு இங்கே இருக்கார். அதில் வெஜிடேரியனுக்கு ஒரு ஆள், நான்வெஜ்ஜுக்கு ஒரு ஆள். நான்வெஜ்ஜில் வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக இருக்கும். முத்துங்கிறவர் தான் அவருக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டு. அவர் நல்ல நெருங்கிய நண்பர் எனக்கு, அவருடைய பையன் சத்யா. நான் கேட்பேன், அவர் வீட்டில் எப்படி சார் சமையல், எப்படிலாம் சமைப்பாங்கன்னு. அவர் வீட்டில் சமைக்கிற மாதிரி எந்த வீட்லையும் யாராலையும் சமைக்க முடியாதுங்க. எப்படி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டேன். ஒரு 25 முருங்கைக்காய் எடுத்து முதல்ல அதை தண்ணியில் போட்டு வேக வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் உள்ளே அதிலிருந்து எடுத்து அதில் தான் கூட்டு இந்த பொரியலுக்கெல்லாம் அதை சேர்த்துவாங்க. முருங்கைக்காய் சம்மந்தப்பட்ட உள்ளே இருக்கிறது அந்த வேக வச்ச தண்ணியில் தான் ரசம். ஏதாவது சாப்பாட்டுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு ஊற்று வந்தால் அந்த தண்ணி தான் ஊற்றுவாங்க. சிக்கனை வந்து முதல்ல வந்து இட்லி குண்டாவில் வேக வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் எலும்புலேருந்து அதை உருகி மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் கலக்கி எண்ணெயில் போட்டு அதுலேருந்து எடுப்பாங்களாம். எல்லாருமே ஒரு தட்டில் தான் சாப்பிடுவாங்க. எம்ஜிஆர் வீட்டில் மட்டும்தான் யார் போனாலும் ரெண்டு தட்டு. ஒரு தட்டு சாப்பிட்றதுக்கு, ஒரு தட்டு சாப்பிட்ட பொருளை போடுறதுக்கு. இது எங்கேயுமே நடக்காது. முட்டைக்கறின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முட்டைக்கறின்னு என்ன? முதல்ல எம்ஜிஆர் தான் கண்டுபிடிச்சார்னு சொன்னாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, குஸ்கான் டைட்டில் வச்சதுனால சகலம் அதில் அடக்கம். மட்டன் பீஸை வேக வச்சு பல்லு குத்துற குச்சியில் திரி திரியாக எடுத்து பச்சை முட்டையில் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணி குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க. நான் பார்த்துங்க, சொல்லும் போதே இவ்வளோ இனிமையாக இருக்குது. அந்த மாதிரிலாம் விரும்பி சாப்பிட்ட என்னுடைய மாண்புமிகு மக்கள் திலகம் தலைவர் அவரோட ரசீனா சொல்லும்போது இந்த குஸ்காங்கும் போது எனக்கு அந்த ஞாபகமெல்லாம் வந்துச்சு. என் நண்பன் திரு கிருஷ்ணா அவர்கள் எடுத்ததுமே அற்புதமான வசனங்கள்லாம் பேசினார். நண்பர் கேட்டார், என்ன டைரக்டர் இப்படி வசனம் பேசுகிறாருன்னு. இல்லைப்பா, இப்போ வர டைரக்டருக்கு என்ன தெரியும் ஜனங்க கேட்குறாங்க. இது பேசினவொடனே ஓகே, ஒரு விஷயம் தெரியுது அப்படிங்க தெரிஞ்சுக்குவாங்கள்ல அப்படிங்கிறத நான் சொன்னேன். கரெக்டு தான். ரெண்டாவது, அவர் தமிழ் பேசும்போது ஜாக்குவாருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவரோட மொபைலில் பாட்டு வச்சுருக்காரு அப்படி ஒரு அந்த தமிழை பற்றி வர மாதிரி. நான் எம்ஜிஆர் பாட்டு வச்சுருப்பேன், திருவாசகம் பாட்டு வச்சுருப்பேன். படம் சம்மந்தப்பட்டவங்க சிவன் பக்தர்கள் வரும்போது அண்ணாமலையர் போட்டாவை பார்த்தேன். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது, இதில் எங்கள் குருநாதன் பாகிராஜ் சாருக்கு நான் அசிஸ்டண்ட்டாக வந்திருக்கேன். உண்மையிலே நான் பாகி சாருக்கு அசிஸ்டண்ட்டு தான். தவணி கணவரில் நான் அவருக்கு கூட பிடிக்கிற அசிஸ்டண்ட்டு. அவர் எம்ஜிஆர் ரசிகர். அப்பா வந்து அண்ணாதுரை சார். அவர் அண்ணாதுரைங்களோட கவிஞர் கண்ணதாசனுடைய மகன் சொல்வது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவர் சிவாஜி ரசிகன், டைலாகே வச்சுருப்பார். அப்போ சிவாஜி ரசிகன், மகன் எம்ஜிஆர் ரசிகன். இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட நம்பியார் மாதிரி மாட்டிட்டு போகிற அவஸ்தை இருக்கே அப்படிம்பேன். அந்த மாதிரி டைலாக்லாம் நல்லா எழுதியிருக்காரு. இதில் இன்னொரு சந்தோஷம்னா, இந்த திரையரங்கத்தில் நுழைஞ்ச உடனே உண்மையிலே ரங்கராஜன் சாரையும் அனுமோகன் சாரையும் டிபி கேதன் சார் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமலா தேட்டர் அப்படிங்கிறது, இது இப்போ ஆடம்பர தேட்டர், உண்மையான கமலா தேட்டர். உதயகீதன் படம் போடும்போது இங்கே பார்த்துருக்கணும், 100 ட்ரூப்புக்கு மேலே பார்த்துருப்போம். அந்த கவுண்டமணி சாருடைய காமெடி, அடேங்கப்பா தேங்காவில் பாம்பு வச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா, இந்த திரையரங்கத்தில் எப்படி ரசித்தாங்க அப்படிங்கிறதுல அது 1000 பேர் உட்காரலாம். இப்போ 1200 பேர் உட்காரலாம்னு நினைக்கிறேன். இப்போ அந்தளவுக்கு இல்லை. அதில் வரும்போது அந்த உசிலமணி சார் சேட்டு வேசத்தில் வருவார். சேட்டு வேசும்போது ஒரு ஐயர் ஆப்போசிட்டில் போவார். என்ன ஒரே பதட்டமாக இருக்கு, உனக்கு நோக்கு விஷயம் தெரியாதா, தேங்காவில் பாம்பு வச்சிட்டான் அப்படின்பார். அரே பைக்கா, தேங்காவில் குருமா வைக்கலாம், சட்னி வைக்கலாம், பாம்பு வைக்கலாமா? நீங்கள் இப்படி பதறீங்க, நம்ம பொண்டாட்டி மார்க்கெட் மேலே போய் இருக்கு, பாம்பு வெடிக்கும், வெள்ளி கருகும், தேங்க உருகும். இந்த வசனத்தெல்லாம் வந்து ரசித்து பார்த்து, இதில் அதை விட காமெடி கவுண்டமணி சார் வீட்டிலேருந்து திருடி எடுத்துகிட்டு போய் வெளியே வியாபாரம் பண்ணது. கவுண்டமணி சார் வந்து, என்ன வேலை எனக்கு தெரியாது, நீங்களே ஒரு ஆள் போட்டு எடுத்துங்க, அதெல்லாம் பார்த்தேன், நீ வாங்கினா தானே தெரியும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த உதயகீதங்கிற படத்தில் ரொம்ப அற்புதம். அப்புறம் இந்த உண்டில் மேட்ரு, உண்மையிலே ரங்கராஜ் சார்
ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை பார்க்கும்போது ஐ வெரி ஹாப்பி. நான் அவர் எடுக்கிற படத்தை எல்லா படத்துக்கும் நான் தான் ஃபைட் சவுண்டு எல்லை சாமி எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான சவுண்டெலாம் கொடுத்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனுமோகன் சார், அனுமோகன் சாருக்கு அற்புதமான ஒரு நேம்னா நினைவு சின்னம் பிரபு சார் படத்தில். இளையராஜாவுடைய பாட்டு, அந்த பாட்டு மொதமாக துபாயில் அந்த கேஸ்ட் வாங்கினது, என்ன படம்லாம் தெரியவே தெரியாது. நைட் ஆனால் அந்த பாட்டு ஓடும் என் வீட்டில் 10 மணிக்கு மேலே. ஏழும் இளங்குயிலே, ஏழும் இளங்குயிலே நான் நினைப்பேன். அப்புறமா தான் இது இவருடைய படம் போது சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி உண்மையிலே சொல்கிறேன், அற்புதமான சினிமா காலத்தில் இருந்த இயக்குனரில் அந்த மேடல் இருக்காங்க, அது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்க. மேடம் சொன்ன மாதிரி அந்த கார்னரில் உட்காந்துருக்கிறவங்க அந்த காமெடியெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசணும் பார்த்துருக்கீங்க, டிவியில் ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்க, அவங்க ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பார்க்கணும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எல்மியானா மனுஷன் திரு அப்புக்குட்டி அவர்கள், டிபி கேஜன் சார், நான் வந்து பக்கத்து பக்கத்தில் டெய்லி வாக்கிங் போகிறவங்க, நிறைய விஷயங்களை பேசிப்போம். உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டோம், ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஏற்கனவே சொன்னாங்க வந்து கதை திரை கதாசம் டைரக்ஷனில் வந்து அச்சீவ் பண்ணது டி ராஜன் சார் அவர்கள், அதுக்கு நிகராக பாகிரி சாரர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்ச காலங்காலமாக ரெண்டு ரெண்டு பேராக சொல்லும்போது, எப்படி தியாகராஜ பாகவத போயிடுச்சுன்னப்பா, அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்து ரெண்டு பேர் அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி, அந்த காலத்தில் அவங்க ரஜினி கமல், அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் பாகிராஜ் தான் இருந்தது தவிர வேறு எந்த பேர் அந்த மாதிரிலாம் கிடையாது. சினிமாவுக்கு அந்தளவுக்கு நம்ம முழுக்க முழுக்க சினிமா நினச்சி வாழ்ந்தவங்க அவங்கெல்லாம். உண்மையிலே அந்த சினிமாவெல்லாம் நம்ம இருக்கிறோங்கிறது மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி எல்லோரும் கையில் காஸ்ட்லி மொபைல் வச்சுருக்கிறாங்க, தேவைங்கும் போது அப்படி தட்டினா வந்துடுது அப்படின்னு பார்த்துட்றாங்க. பட் எங்கே பார்த்தாலும் சரி, ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த படத்தை ஹிட் பண்ணிடுறாங்க ஜனங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கைதி மிகப்பெரிய ஹிட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சுல்தான் அப்படி படம் பண்ணிகிட்ருக்கேன் கார்த்தி சார் கூட. சார், இந்த படத்தோட வெற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு. சார், நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், மிகப்பெரிய வெற்றி இந்த முதல் படமாக நான் கருதுகிறேன். சார், இந்த நடக்கிற படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸு அப்படின்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஜனங்க வந்து இப்போ தேட்டரில் வருது வந்து யோசிக்கிறாங்கன்னு இல்லை, இழுக்கிறது நம்ம கடமை. ஒரு அற்புதமான படத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொபைல் டிவி எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்து பார்க்கலாம், அந்தளவுக்கு நம்ம போராடணும். அந்த மாதிரி சினிமா வந்து 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த சினிமா வந்து இப்போ வருமாங்கிறது சந்தேகம். பட் நல்ல படங்களை கொடுத்தால் நிச்சயமாக ஜனங்கள் அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இந்த படம் அந்த வகையில் வரணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஒரு சில பேரை நான் பேரை விட்டுருந்தா மன்னிச்சுக்கேன். என்னோடய பாலிஸ், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நான் பெற்ற இன்பம் அனைவரும் பெறவும் சந்தோஷம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எனக்கு எம்ஜிஆர் எப்படி அது மாதிரி தான் நான் கும்புறேன் அண்ணாமலையார். எல்லோரும் நல்லா இருக்கணும், சக்ஸஸ், வாழ்த்துக்கிறேன்.